எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மது. எக்ஸ்பைல்ஸ் சேனலுக்காக நான் முதல்ல எக்ஸ்பைல்ஸ்னால் என்னன்றதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துட்றேன். ஏன் அப்படின்னா எக்ஸுங்கிற வார்த்தையை வந்து நம்ம ஊருக்குள்ள கெட்ட வார்த்தையாக்கி வச்சுருக்காங்க. எக்ஸ்பைல்ஸ் அப்படின்னா என்னென்னா, சில முக்கியமான இன்டெலிஜென்ட் ஏஜென்சிஸ் அண்ட் சில முக்கியமான ஸ்பை இவங்கெல்லாம் வந்து சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸ், சால்வ் பண்ண முடியாத விஷயத்தையெல்லாம் வந்து எக்ஸ்பைல்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த தான் நம்ம எடுத்து பேச போகிறோம். ஸோ அதனால தான் இந்த ஃபைலுக்கு பேர் வந்து எக்ஸ்பைல். அந்த எக்ஸ்பைல் தான் வந்து நம்ம சேனல் பேர் வச்சுருக்கோம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, மகாத்மா காந்தி அவர்களை பற்றிய மறுபக்கம். மகாத்மா காந்தினா அவங்க எல்லாத்துக்குமே அவரை பற்றி தெரியும். உங்களில் சில பேருக்கு அவரை பற்றி தெரியாத ஒரு சில விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். மகாத்மா காந்தியடிகள் ஏன் சுட்டு கொல்லப்பட்டார், அவரசு ஏன் வந்து கோட்சையை சுட்டார், அதற்கான காரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிடுறேன் உங்ககிட்ட. ஒரு பையன், ஒரு அப்பா, இன்னொரு பையன், மொத்தம் மூணு பேர் இருக்காங்க. அதில் ஒரு பையன் பேர் வந்து ஏ, இன்னொரு பையன் பேர் வந்து பி. அந்த ஏ அப்படிங்கிற பையன் வந்து பெரிய பையன் ஆகிட்டான். அவங்க அப்பா வந்து அவனுக்காக ஒரு இடம் கொடுக்குறாரு, ஒரு இடம் தான் இருக்கு, அந்த இடத்த கொடுக்குறாரு. அந்த பையன் வந்து அதில் பிஸ்னஸ் பண்ணிட்டு வரான். பி பையனுக்கு வந்து சாக்லேட் கொடுத்து வளர்த்திடுறாங்க. ஏன்னா அவன் சின்ன பையன்ல, அவனுக்கு சாக்லேட் கொடுத்து வளர்த்துறாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் பெரியளான பி வந்து, நானும் பிஸ்னஸ் பண்ணப்பான்னு சொல்கிறான். அதுக்காக அவங்க அப்பா என்ன பண்ணுறாருனா, அந்த பி கிட்டேயும் இந்த இடத்த வந்து அண்ணாக்கிட்ட கொடுத்துருக்குற இடத்துல வந்து நீயும் பிஸ்னஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. அதுக்காக பி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாக்கிட்ட சொல்லாமையே அவங்க அண்ணாவோட பாதி இடத்துல இருந்த பிஸ்னஸ்ஸு, ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாத்தையுமே அழித்து அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். இதனால் அஃபெக்ட் ஆனது யாருன்னா, ஏவும் ஏ கீழே வேலை செஞ்சுட்டு இருந்த ஆட்களும் தான். ஸோ அந்த ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள். ஓகே, இதை வந்து அவர் வேற ஒரு இதில் வந்து ஒரு ஸ்டோரியாக சொல்லியிருப்பார் ஒரு பிரபல பத்திரிகை ஒன்றில். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1947 August 15 நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு நாள். என்ன நாள்? இண்டிபெண்டன்ஸ் டே. August 14 நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கருப்பு நாள், அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு கருப்பு நாள். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு அது எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, August 14 பாகிஸ்தான்லேருந்து ஒரு ட்ரெயின் வருது இந்தியாவுக்கு. இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்தியாவுக்கு ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களும் சமயர்களும் துண்டு துண்டாக வெட்டி கண் தோன்றப்பட்டு கையெல்லாம் வந்து அப்படியே ட்ரெயினில் வந்து இருக்கிற ஜன்னல் அப்படியே தொங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் வந்து லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வந்து இறந்து போய் வராங்க. அந்த நாள் நம்மளுக்கு கருப்பு நாளாக இல்லையா? எங்கே? பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவில் இருக்கிற பீகார் மாநிலத்துக்கு வருது. ஓகே, அதனால்தான் காந்தி சுட்டு கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன் அதனாலுக்கும் அதுக்கும் காந்திக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அதுக்கும் காந்திக்கும் சம்மந்தம் இருக்குது. என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து இந்தியா கண்டிப்பாக சுதந்திரம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஓகே, சுதந்திரம் கொடுத்துட்டா இந்தியா வந்து பிரிட்டிஷோட ஒரு பெரிய நாடாயிரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு வந்து வேர்ல்டு வார் போயிட்டுருக்கு. அந்த டைமில் தான் இந்த இஷ்யூ நடக்குது. அதுக்காக பிரிட்டிஷ் வந்து எந்த யுத்தியை கையாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை வந்து ரெண்டாக பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு யுத்தியை கையாளுறாங்க. அதுக்காக யாரை பகட கையாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முகமது அலி ஜின்னான்ற ஒருத்தரை வந்து, அதாவது அவர் வந்து மிகப்பெரிய ஒரு வக்கீல் இந்தியாவில் அப்போது, அவரை யூஸ் பண்ணுறாங்க. அவர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த 90% ஆஃப் முஸ்லீம்ஸ் வந்து அவர் கீழே இருக்காங்க. அப்படி ஒரு முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டியை வச்சு அவர் தனியாக ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறாரு, அப்போ இருந்த காங்கிரஸ்க்கு எதிராக. அந்த அவ்வளோ பலத்தை, அதாவது அவ்வளோ மெஜாரிட்டியை வச்சுட்டு அவர் வந்து பிரிட்டிஷ் அரசுக்கிட்ட வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. என்ன கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுதந்திரம் கொடுத்ததுக்கப்புறம் இந்தியாவில் வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கான ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாத்மா காந்தி அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம நேரு, அதுக்கப்புறம் அப்போ வந்து கவர்னராக இருந்த, அதாவது பிரிட்டிஷ் கவர்னராக இருந்த சர்ச்சில் அப்படிங்கிறவரும், அப்புறம் நம்ம முகமது அலி ஜின்னா, அவரும், நாலு பேரும் வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து காந்தி எதுக்குறாரு, தனி நாடாக கொடுக்குறக்காக. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி வந்துட்டு ஓகே என்ன பண்ணுறாருன்னா, அங்கிருந்து அதாவது பாகிஸ்தானில், அதாவது பஞ்சாப் பக்கத்தில் இருந்த, பஞ்சாபில் இருந்த பாகிஸ்தானை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி, அங்கே இருக்கிறவங்களை மட்டும், அங்கே இருக்கிற ஒரு முஸ்லீம்ஸ் அதாவது இந்துக்களை மட்டும் இது பண்ணுறாங்க, எச்சரிக்கைப்படுத்துகிறாங்க. அங்கேருந்த சிஐடிஸும் அவங்கள வந்து எச்சரிக்கை பண்ணுறாங்க. ஆனால் அப்படி பிரிஞ்சு போகுதுன்னு தெரியாத
ஹிந்துக்களை எதுவுமே அவங்க சொல்லலை. ஸோ அங்கே இங்கேருந்து போன முஸ்லீம்ஸை அங்கே போய் பலமாகி அங்கேருந்து ஹிந்துக்களையும் சமயர்களையும் கொல்கிறாங்க. ஒரு பையன்கிட்ட மட்டும் சொன்ன நம்ம காந்தி இங்கேருந்த பசங்கக்கிட்டையும் சொல்லியிருந்தால் அவ்வளோ உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது. ஆகஸ்ட் 15 அவ்வளோ பேர் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சில பேர் சந்தோஷமாக இல்லை, அதற்கான காரணம் இது தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் படித்த யார்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், அவங்க இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ண சொன்னாங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட் டாபிக் மாற்றி இதை பேசுகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட் பண்ணுவீங்க, என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்கள என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நிமிஷம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என் ஃபஸ்ட்டு வீடியோ, இன்னொரு விஷயம் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ஏதாவது நெகட்டிவ் ஏதாவது தாட் இல்லை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கிறேன். தேங்க்யூ.